இன்று காலை ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் அனுரகுமார திசநாயக்க அவர்கள். அதைத் தொடர்ந்து அவர் உரையாற்றுகின்ற போது கோட்டபய ராஜபக்ச அவர்கள் விட்ட புலையை சரியாக்கும் விதத்தில் ஒரு வசனத்தை அதிலே கூறியிருக்கின்றார். இலங்கை எப்போதும் தனியாக இருந்ததில்லை, சர்வதேசத்துடன் இணைந்தே பயணிக்கும் என்கின்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருப்பது, சர்வதேசத்துடன் ஒத்துழைத்து போவேன் என்கின்ற ஒரு விடயத்தை ஆணித்தரமாக பதவியேற்ற முதல் நாளிலே கூறியிருக்கின்றார். ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க அவர்கள் இன்றைய தினம் காலை ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் பேசிய போது பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது, நான் மாயாஜாலம் செய்தெல்லாம் நாட்டை மீட்க முடியாது, ஆனால் என்ன என்னால் செய்ய முடியும், என்ன என்னால் செய்ய முடியாது என்பது தொடர்பாக நான் தெளிவாக இருக்கின்றேன். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு எனது பதவி காலத்தில் நான் முடிந்தளவு செயற்படுவேன். அதை தாண்டி இலங்கை எப்போதுமே தனியாக இருந்ததில்லை, சர்வதேசத்துடனே இணைந்து இருந்திருக்கின்றது. அந்த வகையில் அதே நிலைப்பாட்டில் நான் இருப்பேன் என்கின்ற அடிப்படையில் அவர் சில கருத்துக்களை பேசும்போது தெரிவித்திருக்கின்றார். ஆகவே கோட்டபய ராஜபக்ச அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் விட்ட புலை என்னவென்று கேட்டால், சர்வதேசத்தை எதிர்த்து அரசியல் செய்தது. சர்வதேசத்தை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது நல்ல விடயம், ஆனால் அதற்குரிய தகுதியில் இலங்கை இருக்க வேண்டும். அப்படி ஒரு வல்லமை கொண்ட நாடு இலங்கை இல்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்டில் இருந்து கொண்டு என்ன செய்யலாம் என்பது பற்றி தெரியாமல், சர்வதேசத்தை எதிர்க்கின்றேன், எனது நாடு இது, நான் தான் ஜனாதிபதி, நான் தான் அனைத்து முடிவுகளையும் எடுப்பேன், நான் நினைத்ததைத்தான் செய்வேன், இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார் கோட்டபய ராஜபக்ச. அவர் செயற்பாடும் அவ்வாறுதான் அமைந்திருந்தது. அதனால் ஒரு கட்டத்தில் சர்வதேச நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கிளர்ச்சியை ஆரம்பித்து கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பியது. அந்த பாதிப்பிலிருந்து இன்று வரை ராஜபக்ச குடும்பத்தினால் எழுந்து வர முடியவில்லை. இந்த கல யதார்த்தத்தை அனுரகுமார திசநாயக்க அவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் மீது எப்போதுமே ஒரு விமர்சனம் இருக்கின்றது, சர்வதேசத்திடம் பேச மாட்டார், சர்வதேசத்துடன் தொடர்புகளை வைத்திருக்க மாட்டார், இதனால் சர்வதேசத்தின் பகைக்கு உள்ளாவார், அதனால் அவரால் ஆட்சி செய்ய முடியாது என்று கூறப்பட்டது. இப்படியான சூழ்நிலைத்தான் அதை உடைக்கும் வகையில் முதலாவது பேச்சிலே அவர் அந்த விடயத்தை தெளிவாக கூறிவிட்டார், சர்வதேசத்துடன் இணைந்துதான் பணியாற்றுவேன் என்று. ஆனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு எப்படி இருக்க போகின்றது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அனுரகுமார திசநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார். அதனை தாண்டி இறுதி கட்டத்தில் அனுரகுமார திசநாயக்கவை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்தியா வெகுவாக போராடியது என்பதை நீங்க சுட்டிக்காட்ட வேண்டும். இனி அடுத்த கட்டம் எப்படி இந்த அரசியல் போகுது என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. அவற்றை தாண்டி புதிய ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டியிருக்கின்றது. அதாவது, எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார், மக்களுக்கு இருந்து ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்றுதான் பார்க்க முடியும். எந்தவித பின்னணியும் இல்லாமல் என்று நான் கூறுகின்ற போது, ஏன் அவருக்கு கட்சி பின்னணி இல்லையா என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் ஜனாதிபதியாக வந்தவர்களை எடுத்துக்கொண்டால், அல்லது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்களை எடுத்துக்கொண்டால், முன்னாள் ஜனாதிபதியின் மகனாக இருப்பார்கள், அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் மருமகனாக இருப்பார்கள், அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் மகனாக இருப்பார்கள், அல்லது ஏற்கனவே ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி ஒன்றின் தலைவராகி பின்னர் அந்த கட்சியின் துணையுடன் வேட்பாளராகி புற ஜனாதிபதி ஆவார்கள். இப்படித்தான் இலங்கை அரசியல் வரலாற்றில் மாறி மாறி நடந்திருக்கிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு சிறிய கட்சியிலிருந்து ஒருவர் இவ்வாறு இந்த உயரத்துக்கு வந்திருக்கின்றார், இந்த ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். ஆகவே இதை அவர் விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றால் போல் மக்களின் நலனை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும். முக்கியமாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை அரவணைத்து போகக்கூடிய ஒரு ஆட்சியை அவர் நடத்த வேண்டும். ஆகவே இதற்கு முதல் இருந்தவர்கள் எல்லாம் சரியாக ஆட்சி நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். உண்மையிலே ஒருவர் வருகின்ற போது மக்களிடம் பேச்சு வாங்க வேண்டும், அல்லது மக்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரும் அறிவதில்லை. மக்களிடம் நல்லவே வாங்க வேண்டும் என்றுதான் யாருமே முற்படுவார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களது சேவையும் இருக்கும். ஆனால் அவர்கள் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் பக்கத்திலே மதகுரு என்ற பெயரில் பிக்குமார் வருவார்கள், சில தொழிலதிபர்கள் வருவார்கள், ஏற்கனவே இருந்த சில அரசியல்வாதிகள் வருவார்கள், படித்தவர்கள் என்று கூறிக்கொண்டு சில திணைக்கள அதிகாரிகள் வருவார்கள். இவர்களெல்லாம் ஒவ்வொரு விடயங்களை சொல்லி இனவாதத்தை வளர்த்து தேவையற்ற கருத்துக்களை கூறி அவர்களது ஆட்டத்தையே முறித்து விடுவார்கள். இவ்வளவு காலமும் திரைக்கு மடவில் அதுதான் நடந்தது. ஆகவே அப்படியான ஒரு வலைக்குள் அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் விழாமல் பயணிக்க வேண்டும். அப்படி விழாமல் பயணித்தால் தான் அவர் எப்போதுமே மக்களின் இதயத்தில் இருந்து விழாமல் இருப்பார் என்பதே உண்மை. மீண்டும் காணொலி சந்திக்கிறேன், நான் நடராஜ் சஜயகாந்தன்.